வெல்கம் டு வாட்டர்ஃபால்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பருப்பு பாயாசம்னு சொல்லுவாங்க. இது நாகர்கோயிலில் ரொம்பவே ஃபேமஸாக செய்வாங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/2 கிலோ, வெல்லம் 300 கிராம், ஜவ்வரிசி 1 கைப்பிடி, சின்ன சைஸில் 1/2 துருவுன தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் சுக்குத்தூள், கொஞ்சம் ஏலக்காய்த்தூள். இப்போ ஒரு கடாயில் நாம் எடுத்து வச்ச பாசிப்பருப்பை லேசாக வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பாசிப்பருப்பு ஆறினதும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் நாம் எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்ச வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு பாகு எடுத்துடலாம். இதுக்கு எந்த பக்குவமும் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி பாக தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் எடுத்து வச்ச தேங்காயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து முதல் பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே தேங்காயில் 4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து 2வது பால் எடுத்து வச்சிடலாம். பாசிப்பருப்பு நல்லா ஊறியாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த 2வது பாலில் நாம் ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பை சேர்த்து வேக வச்சிடலாம். தேவைப்பட்டா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட நாம் வெள்ளப்பாக ஒரு வடிகட்டியில் அரிச்சு ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட சுக்குத்தூளையும் ஏலக்காய்த்தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக நாம் எடுத்து வச்சிருந்த முதல் பாலை ஊற்றிட்டு அது கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 டேபிள்ஸ்பூன் போல் நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் நாம் எடுத்து வச்சிருந்த உலர்ந்த திராட்சையை அது கூட சேர்த்துடலாம். உலர்ந்த திராட்சை கொஞ்சம் பொங்கி வந்ததும் அது கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு செவந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை பாயசம் கூட சேர்த்துடலாம். சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான ஒரு பாயசம். அதனால் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வாட்டர்ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.